ஒரு வாரம் பைக்கை வந்து பார்க்கல, மெயின்டைன் பண்ணலைன்னா என்னென்ன கதிக்கு ஆளாகுதுன்ட்டு பாருங்களேன். படு கேவலமாக இருக்குது. நிறைய பக்கம் நம்ம ட்ராவல் பண்ணுவோம், ட்ராவல் பண்ணுறது நல்ல விஷயம் இருக்குது. அதில் மைதா விஷயம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா பக்கமே வந்து பார்த்திங்கன்னா நட்டு வந்து காணாமல் போயிடுச்சு. இங்கே பாருங்களேன், ஸோ இங்கே ஒரு நட்டு, இந்த பாட்டு வந்து பார்த்திங்கன்னா கிடுக்கிடுக்குன்னு ஆடுது, இங்கே நட்டு இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நட்டு இல்லை. இப்படி பல பக்கம் நட்டே கிடையாது, எல்லாமே லூஸ் பாட்டாகி கலண்டு தொங்குது. இந்த ப்ளக்கு வேறு, இது எங்கே ஜாயிண்ட் ஆகிருந்துச்சுனே தெரில. ஏதாவது பைக்கை பற்றி தெரிஞ்சால் பரவாயில்ல. ஸோ இது எங்கே ஜாயிண்ட் ஆகிருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்டில் சொல்லுங்கள். டயர் வந்து பார்த்திங்கன்னா தேஞ்சிருச்சு கைஸ். இப்போ இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அப்போலோ டயர்ஸாக இருக்குது. எனக்கு அப்போலோ டயர்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடையாது, எனக்கு பிடிக்கல. ஸோ அதனால் எம்ஆர்எஃப் போடலாமா, இல்லை வந்து சிஎட்டு போடலாமா, இல்லை வேறு எதுவும் டயர் சூப்பராக இருக்குமா இல்லைன்ட்டு உங்களுக்கு எதாவது பர்சனலாக யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க நல்லாயிருக்குமா இல்லைன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே கைஸ், இந்த ஒரு சின்ன டவுட் தான். ஓகே, நெக்ஸ்ட் ட்ரிப்பில் பார்க்கலாம். டாடா, பாய் பாய்.